கோபால் வந்த போடு. அட நல்லா அடிச்சியே, ரொம்ப அசதியா இருக்கு. ஹலோ நண்பர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ மீனா, நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம். நான் உங்க கூட விளையாடலாமா? உன்னால விளையாட முடியாது மீனா. நான் ஏன் விளையாட கூடாது ரவி? ஏனா உனக்கு அதுக்கு பலம் இல்ல. நீ கொஞ்ச நேரத்துல சோர்ந்துடுவ. இல்ல அப்படில ஒண்ணு இல்ல, நானும் விளையாடுறேன். சரி, அப்ப நீ முதல்ல பந்த பிடிக்க கத்துக்கணும். சரி, நான் செய்யறேன். இங்க இருக்கு பாரு. இரு, நான் போய் பந்தை எடுத்துட்டு வரேன். சரி, இப்ப நான் விளையாடுறேன், நீ போய் பந்த போடு. மீனா போய் பந்த எடுத்துட்டு வா. என்ன பண்றது, பந்து பள்ளத்துல வீந்துடுச்சே. நான் பந்த எடுத்துட்டு வரலன்னா ரவி என்ன விளையாடவே விட மாட்டான். எப்படி எடுக்கிறது? முயற்சி பண்ணி பாக்குறேன். நான் பள்ளத்துல இறங்கி ஆகணும். ஐயா, பந்து கிடைச்சிருச்சு. ஆனா இங்க இருந்து எப்படி வெளியே போறது? பந்து எடுக்க மீனாவுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? நான் அப்பவே சொன்னேன், மீனா வாழ முடியாதுன்னு. நான் பந்து வேகமா அடிக்கவே இல்ல. மீனா எங்க போனா? வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். மீனா எங்க? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. மீனாவோட குரல் கேக்குது. ஆனா எங்க இருக்காவ? மீனா இங்க இருக்கா? மீனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரவி, நான் பந்திருக்க கீழ வந்த. ஆனா என்னால இப்ப மேல ஏற முடியல. மீனா அழாத, உனக்கு உதவ நாங்களா இங்க இருக்கோம்ல. நாம எப்படி அவளுக்கு உதவ போறோம்? எனக்கு தெரியல, ஆனா நம்ம ஏதாச்சும் பண்ணியாகணும். யாராவது ஒருத்தர் அங்க போய் அவளுக்கு உதவி பண்ணணும். எனக்கு என்னமோ இது சரியா படல. மீனாவை காப்பாத்த போறவங்களுக்கு யார் உதவுவாங்க? ஆமா, நீ சொல்றது சரி. சரி, நாம இப்ப என்ன பண்றது? வாயுவும் மாயாவும் இங்க இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, வாயு மாயா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடலாம். வாயு மாயா தேவை செஞ்சு வாங்க. உதவியே எங்களுக்கு தேவை. தேவை மாயா, நீங்களும் வாங்க. உங்க உதவி எங்களுக்கு தேவை. பாவம் என் குழந்தை. நல்ல வேளை நீ அடிபட்டுக்காம இருந்த. என்ன ஆச்சு? ஓ, அப்படினா அந்த ஆட்டோட நிலமேல தான் நீங்களும் இருந்திருக்கீங்க. ஆடா. ஆமா, நரியோட அறிவுரையை கேட்டு கிணத்துக்குள்ள குதிச்ச ஒரு ஆடு. நரி கிணறா? வாயு, தயவு செஞ்சு அந்த கதையை சொல்லுங்களேன். நாங்க எல்லாரும் அதை கேட்க விரும்புறோம். ஆமா வாயு, நாங்க எல்லாருமே நீங்க சொல்ற கதையை கேட்க ஆவலா இருக்கோம். சொல்லுங்களேன். சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு நாள் வேட்டையாட புறப்பட்ட ஒரு நரி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. திரும்ப திரும்ப எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சும் அதால கிணத்தை விட்டு வெளியே வர முடியவே இல்லை. கடவுளே, யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும் போல இருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் ஆகும்? யார் அது உள்ள? நான் பேசுறது கேக்குதா? நல்ல வேளை, ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீ பேசுறது நல்லாவே கேக்குது. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அப்ப இந்த கிணறு பார்த்தேன். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்த கிணத்துல இருக்க தண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். தண்ணி நல்லா இருக்கா? என்ன என்ன கேக்குற? தண்ணி நல்லா மட்டும் இல்ல, சுவையாவும் இனிப்பாவும் இருக்கு. நான் சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து எங்க அம்மா தண்ணி குடிக்க என்ன இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க.
எங்க அம்மாவும் குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டி அவங்கள இங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. அதனால இந்த கிணத்தை பத்தி என்ன விட அதிகமா வேற யாருக்கும் தெரியாது. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியும் உன்னையும் பார்த்ததுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப தாகமா இருந்தது. சரி, நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க? இங்க நிறைய தண்ணி இருக்கு, கீழே வந்து உன் தாகத்தை தணிச்சுக்கோ. கண்டிப்பா, இதோ நான் இறங்கி வரேன். அப்பாடா, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிணத்து தண்ணி ரொம்ப சுவையா இருக்கு. நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் சரிதான், ஆனா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்ட. அது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனா அது என்ன? அது ஒண்ணு இல்ல. இப்ப இந்த கிணத்தை விட்டு வெளியே போறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இந்த கிணத்துல இருந்து நான் எப்படி இப்ப வெளில போறது? சரி, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். நீ என்னோட நல்ல நண்பன், எனக்கு எப்படி வெளியில போறதுன்னு சொல்ல. ஒண்ணு இல்ல, நீ பண்ண வேண்டியதெல்லாம் உன் முன்னங்கால்களை செவர் மேல வச்சு இப்படி தலைய குனிய வேண்டியதுதான். உன் முதுகு மேல ஏறி நான் முதல்ல வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் உன்னை வெளியே இழுத்துருவேன். ஏன்னா நான் ஒரு பலசாலி, சின்ன வயசுல இருந்து நான் இந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி குடிச்சுக்கிட்டு வரேன். ஓ அப்படியா, சரி செய்யறேன். பிரமாதம், யாராச்சும் வந்து உன்னை காப்பாத்துற வரைக்கும் நீ கிணத்துல இருக்க தண்ணிய குடிச்சுக்கிட்டே இரு. வரட்டுமா? நீ என்ன சொல்ற? நீ என்கிட்ட சத்தியம் பண்ண, இப்படி சத்தியத்தை மீறது சரியில்லை. இப்ப நான் எப்படி வெளில வர்றது? நீ இவ்வளவு பெரிய ஏமாளியா இருக்கியே, கிணத்துக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாடி நீ இதை பத்தி யோசிச்சிருக்கணும். இப்ப நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும். ஏன்னா நான் இப்ப கிளம்ப போறேன். பாத்தீங்களா, ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆமா, இப்பதான் எனக்கு தெரியுது, பந்து எடுத்துட்டு வர்றதுக்காக நான் பள்ளத்துக்குள்ள இறங்கினேன். இறங்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி வெளியே வருதுன்னு யோசிக்கவே இல்ல. ஆமா கண்ணா, நீங்க எல்லாருமே ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். அப்படி யோசிக்காம ஒரு காரியத்துல இறங்குனீங்கன்னா சில சமயங்கள்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, நான் பண்ணது போல. என் டிரெஸ் பாருங்க. உங்களுக்கு கதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்ப புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க மாயா. பை பை நண்பர்களே.